பாத்துறதுக்கு அம்மா வீட்ல அண்ணா பாக்கெட் துணி ஒரு 100 ரூபாய் கொடுங்க உனக்கு எதுக்கு 100 ரூபாய் ஸ்நாக்ஸ்லாம் வீட்ல வாங்கி போட்டுருக்கல அதை சாப்பிட்டு சமத்தாரு அண்ணா நேத்து காய் கட் பண்ணும்போது இங்க பாருண்ணா கட் ஆயிருச்சு பேண்டேஜ் வாங்கணும் அதுக்கு மஞ்சள் துளையும் தேங்காய் எண்ணெயும் போடு சரியா போயிடும் நான் பேண்டேஜ் வரும்போது வாங்கிட்டு வரேன் அண்ணா இங்க பாருண்ணா செயின் தான் போட்டு போட்டு இங்க பாருங்க கழுத்தெல்லாம் கருப்பாயிருச்சு இது சரி பண்றதுக்கு மெடிக்கல் சாப்பிட்டு கிரீம் இருக்கா அது 100 ரூபாய் கொடுங்க மஞ்சள் தூள் தேங்காய் எண்ணெய் தேன் மிளகு இது மூணை கலந்து போடு சரியா போயிடும் அண்ணா அண்ணா தேங்காய் எண்ணெயும் மஞ்சளும் வீட்ல இருக்கு இந்த தேன் மிளகு அநாச்ச கடையில தான் இருக்கும் 100 ரூபாய் கொடுங்க தேன் மிளகு அநாச்ச கடையில ஆமாண்ணா தேன் மிளகுனா என்னன்னா தெரியுமா அது என்ன இப்ப தேனுனா மிளகுனா இதுதானே ஆமா ஆமா தேனி எல்லாம் இத கேட்டீச்சுனா என்னத்துக்கு ஆகுமோ ஏமா தேன் மிளகுனா முத என்ன நான் சொன்ன அந்த மூணு பொருளையும் ஒண்ணா சேர்த்து mix பண்ணி போடுறதுனால நமக்கு எப்படி இந்த ராஷஸ் இங்க வர கருப்பு இதெல்லாம் சரியாகுது இதெல்லாம் சொல்றேன் முத தெளிவா என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க அண்ணாச்சி கடையில விக்குதுன்னு சொல்லி தெரியாத இப்ப தேனீக்கள் பூக்கள்ல இருந்து தேன் எடுத்துட்டு போய் கூட்டுல வச்சு சேர்க்கும் இது நமக்கு தெரியும் ஆனா அந்த கூடு வந்து தேன் அடை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதுக்குள்ள தேனை சேர்க்கும் அப்படின்றது தெரியும் ஆனா அது எப்படி அப்படி கட்டுக்கோப்பா நிக்குது அதுதான் இந்த தேன் மெழுகு அப்படிங்கிறது ஒரு தேனி 3 கோடி பூக்கள்ல இருந்து தேன்களை சேகரிச்சு வந்து 5 கிலோ தேன் சேர்த்தாதான் அதனால 1/2 கிலோ தேன் மெழுகையே உருவாக்க முடியும் அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு தேனியும் வந்து இந்த தேன் மெழுகை வச்சு கூடே கட்டி அதுக்குள்ள தேனை சேகரிச்சு வைக்குது அதை நம்ம தேன் அடைஞ்சொல்லுவோம் அதை எடுத்து தேன் அடைய அப்படியே கூட விற்பாங்க சில பேர் அதை எடுத்து அப்படியே நம்ம வாயில போட்டு அப்படியே தேனை ஒரிஜினலாகவும் நம்ம சாப்பிடலாம் அதை சாப்பிட்டோம்னா மீதி இருக்கிற தேன் மெழுகு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுல இருந்து தேனை நம்ம புழிஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா மீதி இருக்கிற சக்கை தான் இந்த தேன் மெழுகு இதுல தான் அவ்வளவு மருத்துவ குணம்லாம் இருக்கு இது தெரியாம போச்சே அண்ணா இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் வாங்கிட்டு வந்து போட்டுறானே ஒரு 100 ரூபாய் மட்டும் கொடுங்க இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் தேடி எல்லாம் நீ கண்டுபிடிச்சு போக தேவையில்லமா 7010563078 அப்படிங்கிற நம்பருக்கு நீ வாட்ஸ்அப் பண்ணினாலே போதும் அவளே இது மூணையும் கலந்து எதாவது மஞ்சள் தேங்காய் தேன் மிளகு இது மூணுமே சுத்தமா ஆரோக்கியமான இதுல இருந்து எடுத்து கலந்து வச்சு ஒரு பாம் மாதிரி வச்சு விக்கிறாங்க அது என்ன கணக்குனா இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் தலைவலிக்கு அப்படின்னா ஒரு தைலம் வச்சிருப்போம் உடம்பு வலி அதுக்குனா ஒரு தைலம் வச்சிருப்போம் அதே மாதிரி இந்த கண்ணுக்கு கீழே கரு கருவளையம் வர்றதை தடுக்கிறதுக்கு இந்த செயின் போட்டு இந்த இடத்துல கருப்பாகிறத தடுக்கிறதுக்கு முக்கியமா குழந்தைங்களுக்குலாம் இப்ப எல்லா பிள்ளைகளும் டயப்பர் போடுதுங்க அந்த ரேஷஸ் எல்லாம் பயங்கரமா வரும் பெண்கள்லாம் நாப்கின் போட்டாலும் கூட இந்த இடத்துல எல்லாம் ரேஷஸ் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்புறம் தீக்காயம் பட்டுச்சு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இயற்கை முறையில ஒரிஜினல் பொருட்கள்ல தயாரிச்ச அந்த பாம நம்ம தேய்ச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாமே சரியா போயிடும் எல்லார் வீட்லயுமே இருக்க வேண்டிய அவசியமான விஷயம் ஏன்னா அதுல இருக்கிற பொருட்கள் அந்த மாதிரி ஏன்னா இப்ப மத்த தைலத்தெல்லாம் நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கவே அதுல ஜிங்க் ஆக்சைடு மத்த கெமிக்கல் கண்டிப்பா குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் தேவைப்படுறவனா தானே இருக்கும் ஆமாமா இல்லையாமா ஏன்னா குழந்தைகளுக்கு இப்ப பூரா நம்ம டயப்பரை தான் எல்லா பிள்ளைகளும் சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் மாட்டி விட்டுறோம் எதுக்கு அழுகுது என்ன ஏதுன்னே திடீர் திடீர்னு தெரிய மாட்டேங்குது அது திடீர்னு ஒரு ரேஷஸ் ஏற்படலாம் இச்சஸ் ஏற்படலாம் எங்கேயாவது அரிக்கலாம் அது இங்க எனக்கு நடக்குதுன்னு சொல்ல தெரியாது அப்ப அந்த பிள்ளைகளுக்குலாம் நம்ம டயப்பர் யூஸ் பண்ற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம கிரீம் எதையோ ஒரு கிரீம் வாங்கி அப்ளை பண்றதுக்கு பதிலாக இயற்கை முறையில தயாரிக்கப்பட்ட இந்த பாமை வாங்கி நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா அதுகளுக்கு ஆரோக்கியமா இருக்கும் இந்த தோலுக்கு எந்த வித ஆபத்தும் ஏற்படாது அதனாலதான் என்ன சொல்றேன் 7010563078 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்க சரியா என்னடா நீங்க அப்ப என்ன நீங்க ஆர்டர் பண்ணேன்னு சொன்னீங்க இப்ப என்ன ஆர்டர் பண்ண சொல்றீங்க ஒரு 100 காசு கூட தர மாட்டீங்க ஒரு 100 காசு கூட என்ன நம்பி தர மாட்டீங்கல ஏமா என்னமா இப்படி எல்லாம் பேசுற ஒரு 100 ரூபாய் நீ கேட்ட அண்ணே இல்லன்னு சொல்வேனா உனக்கு கொடுக்கணும்ப்பா எனக்கு ஆசை ஆனா என்கிட்ட 100 ரூபாய் இல்லே அம்மா இப்ப பஸ்ஸுக்கு போறது கூட 50 ரூபாய் ஓன்ட்ட தான்மா வாங்கணும் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீ என்கிட்ட 100 ரூபாயே கேட்டுட்டம்மா பாசமலர்ல வர்ற சிவாஜி கணேசன் மாதிரி தங்கச்சி சேர்த்து வச்ச காசுல கோடீஸ்வரன் ஆயிரலாம்னு நினைச்சனே ஒரு 50 ரூபாய் அண்ணா காசு இல்லாட்டி பரவாயில்ல நடந்தே போயிருங்கண்ணா அண்ணன் காசாட்டே போட்டு பியூட்டி பார்லர் போய் வர்ற மேக்கப் பள்ளி முழுகு நம்ம தங்கச்சி தான் அழகு